மாதிரி
குருதேவா தாபதி ஆராதனை செய்து நன்றாக பகவானை தியானித்துக் கொள்ளுதிபே சித்திர சிலம்பே ஐயா இந்த சிறியன வளர்க்கு நீரே வித்துவாயமே ஞான விமான அத்தனை நான மூர்த்தி அடியின் கடியன் போற்றி போற்றி குருவே முத்து என்னும் பேர் இந்த வீட்டிற்கு கிரணமாக மந்திரம் போல் அதாவது ஒரு ஓடம் போல் தாங்கி முத்து என்னும் கரையில் சேர்க்க நின்ற அந்த மூலப்பொருளை அடியன் தியானித்துக் கொண்டேன். பிறகு தியானித்துக் கொண்டேன். மஞ்சள் ஜலம் மாவிலையாம் தற்பை இந்தளவு கற்பூரம் கற்பூரம் நன்றாக ஒத்து கேட்க வேண்டும். நான் தெரிவிக்கக்கூடிய வார்த்தையை நன்றாக ஞாபகம் ஓம் இரண்யாய நமக சொல்லக்கூடிய வார்த்தைய நல்ல உருக்கமா ஓம் இரண்யாய நமக இடது கையை விட்டு வலது கையால் உபதேசம் முனையறிந்து வாசிகரே
பரிசுத்த மகாராஜனுக்கு போதித்தாரே அந்த மூல மந்திரத்தை அடியனுக்கு போதி வைங்கள் குருவே. அந்த மூல மந்திரத்தை சொல்லி கொடுங்க குருவேன்னு சொல்றான் சொல்றான். அந்த மூல மந்திரம் அவனுக்கு எப்படி தெரியும்? அதான் எப்படி தெரியும்? அதாவது அந்த மூல மந்திரத்தை நன்றாக எப்படி தெரியும்? அறிநவ நாராயண காதுல யாரு வாங்கி கொடுக்குது செஞ்சல்காரத்துக்கு அதெல்லாம் போக வேண்டியதான்.
எப்படி மிரட்டி விட்டேன் என்று கோபமாக இருக்கிறதா? அதெல்லாம் ஒண்ணும் கோபம் கிடையாது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பையனை தடாபடம் நயத்துல வரது கடைசியில கண்டிப்பா சொல்லிவிடுவோம். இப்ப சொல்றோம், இப்ப சொல்லிடுவோம். என்ன சொன்னா ஐயா நாராயணுடையது.
எப்படி வந்திருக்கான்? அதனால இந்த ஞானங்கள், இந்த கல்வி, இவனுக்கு இந்த யோகம் வந்த காரணம் என்ன? அது எப்படி வரும்? எப்படி வந்திருக்கான்? எப்படி வந்திருக்கான்? எப்படி வந்திருக்கான்? அவ மாதிரி புடுங்க முன்ன என்ன நினைக்கிறீங்க? அதாவது இந்த நானும் எப்படி வந்து எப்படி வந்து அது முந்தி அன்னையும் பிதாவும் முன்னாடி தெய்வம். அன்னையும் பிதாவும் முன்னாடி தெய்வம். அது நிறுத்தி நீ பொறுமை. அவன் என்ன சொல்றான்? இது நிறுத்தி நீ பொறுமை சொல்லு. நீ சொல்ற முன்னாடி தெய்வம் அன்னையும் பிதாவும் முன்னே அரி தெய்வம் சொல்றான். தப்பு இல்லையே? நீ காட்டி கொடுக்கறதான். நீ சொல்ற அவன் சொல்றான் நீ முன்னே அரி தெய்வம். எப்படின்னா முன்னவன் முகுந்தன் அவன் தான் உலகத்துல முந்தி. அவன் தான் தாய். அவன் தான் தகப்பன். எல்லாமே அவனை விட்டு அண்ணன் தம்பி எது கிடையாது. இந்த ஜென்மத்தில எனக்கு அப்பாவா இருக்கலாம். ஆனா அந்த உயிர் பூட்ட பார்த்து இல்ல, நான் அடுத்த ஜென்மம் நான் இங்கே போய் போறப்பேன். நீ அப்பாவா? அது ஆழ்வார் பாடுறாரு, அண்ணன் எனக்கு சொந்தம். எனது சொந்தம் காலகால பந்தம். என்ன என்ன சொந்தம்? ஜென்ம ஜென்ம பந்தம். இந்த ஜென்மம், இந்த ஜென்ம போன அடுத்து நமக்கு என்ன வரும்? என்ன வருதுன்னு யாரு கண்டாங்க? ஐயா, இந்த ஜென்மம் போனோம், நமக்கு அடுத்த ஜென்மம் எதுவோ, இந்த ஜென்மம் போனா அடுத்த ஜென்மம் எதுவோ.
இந்த ஜென்மத்துல தான் அப்பா அம்மா உனக்கு தெரியும், உன் பிள்ளைக்கு நீ அப்பா அம்மான்னு தெரியும். இந்த காத்து இந்த கூட்டை விட்டு பூசி வச்சுக்க, நீ அடுத்த பிறகு அவன் எங்க போய் போறான். அதனால ஆதி முதல் இன்று வரை இன்னும் இந்த உலக உள்ள வரை அன்னையும் அவன் தான், தந்தையும் அவன் தான், எல்லாமே அவன் என்று அனுபவம். இந்த உலகத்துல அசியத்து கிடையாது. நீ என்ன என்ன சாப்பிடுறீங்க, என்ன மதி இது கெட்டு போச்சா? என்ன சொல்றாரு என்னுடைய உயிர் இருக்குமா இருக்காது? எங்க அப்பா பேரை சொல்லி நீங்க காலம் கேக்குறீங்க, அதுக்காக சொல்லி ஆகணும். அதனால குழப்பம் நடக்குது, வாய்ப்பு நடக்குது. ஒரு தரம் சொல்லி போறோம், ஒரு தரம் சொல்லி யாருக்கும் தெரியுது. ஆனா பொழுப்புக்காக என்ன பொய் சொல்ல சொல்றாரு? சொல்றது பத்தாது. என்ன பொய் சொல்ல சொல்றாரு? சொல்றாரு புரியாம ஆட்சி ஆட்சி உங்க அப்பா நடத்துறாரு. அதாவது இந்த பூலோகத்தில் ஒவ்வொரு மனிதன் பிறக்கிறான். ஆனா ஒருத்தன் தாசன் ஒருத்தன் வாயிருது இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா சொல்றாரு, உங்க அப்பா வேற சொன்னாரு நிந்தனையான வார்த்தை. அரி நந்தன் பாதத்தை நான் சொல்லி தெரிவிக்க கூடியது நிந்தனையான வார்த்தை. சொல்ற வார்த்தை நிந்தனையான வார்த்தையா? அவன் சொல்ற வார்த்தை தான் நல்ல வார்த்தையா? நல்ல வார்த்தை. எப்படின்னா அரி நந்தன் பாத்த நம்மன எல்லாம் நடக்கும். ஆனா வௌத்து பிழைப்புக்காகிறோம் ஒரு பொய்ய நெய்யாக்கலாமா? அது எப்படி சொல்றது? பரவாயில்லாதானா?